வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலன் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக ஏப்ரல் மாத ராசி பலனை உங்கள் முன்னாடி பார்ப்போம். இந்த மாதம் மட்டும்தான் ரொம்ப விசேஷம். இந்த வருஷத்துலேயே 2022 ஆல் பிளானட்ஸ் எல்லா கோள்களும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு மாதம் ஏப்ரல். சனியும் டிரான்சிட் ஆகும், சனி அட்வான்ஸ் அதிசாரம், குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, சூரியன் இடம் மாறும் எவ்ரி மந்த், அது உங்களுக்கு மிடில் தெரியும். புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல். இப்போ எல்லா கோள்களும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். பலன்கள் எப்படி இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களை நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலனை ஒரு 3 மாதங்கள் புதுசாக பார்க்குறவங்க மாத பலனை ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி பலன் நடக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்துதுன்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். டிரான்சிட்ஸை ப்ளஸ் வந்து ஹாரோஸ்கோப் கையில் இருந்ததுன்னா எப்போவுமே நல்லது. ஏன்னா உங்கள் ஜாதகம், உங்களுடைய தசா புத்தி என்ன, எந்த திசையில் இருக்கிறீங்க, என்ன புத்தியில் இருக்கிறீங்க, அது யோகமாக பாவமானு எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அது கணிக்கப்படும், வயதை வச்சு கணிக்கப்படும். அந்த ஜாதகம் டீட்டெயிலாக இல்லை, ரொம்ப எங்களுக்கு கிளியராக என்ன திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, எந்த மாதம், எந்த வருடம் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in போய் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. நம்ம இப்போது ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசி ஏப்ரல் மாத பலன்கள். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துடைய டிரான்சிட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 கோள்களும் மாறுதே, நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா டிரான்சிட்ஸ் எல்லா பிளான்டும் நடக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும், வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு உங்கள் தொழில் கிரகமான புதன் 7ஆம் இடத்துல நீச்சம், அதுக்கப்புறம் 8ஆம் இடம். ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து 7 மற்றும் 8 நீச்சம் அஷ்டமம் அந்த மாதிரியான பொசிஷனில் தான் அந்த புதன் டிரான்சிட் நடக்குது. அதே புதன் 24ஆம் தேதி ரிஷபத்தை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக எதிர்பார்க்குற பலன்கள் அப்படிங்கிறது சாதகமான நேரம் அப்படின்னா 24th ஏப்ரல் இருந்து. இதை நீங்கள் வந்து முதல்ல மைண்டில் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை புதுசாக வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டேட்டை நான் கொடுக்குறேன். அது 24th ஏப்ரல் தான் சாதகமான நேரமாக ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் உங்களுக்கு 7-8 இந்த புதன் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இல்லை, ஏதோ ஓகே, 7வது பரவாயில்ல. 8th ஏப்ரலில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் வரும். இந்த புதன் பார்வை 2 இருக்குமே தவிர அது ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட்டு புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது புதுசாக வேலை கிடைக்கிறது இல்லை, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதில்ல, அதனால் அதை பிளான் பண்ணிக்கங்க கரியரில். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 4 கூடிய குரு 13ஆம் தேதி உங்களுக்கு டிரான்சிட் ஆகுது 7ஆம் இடத்துல. இது ஓரளவுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். சனி வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்குது, அதுவும் ஃபேவரபிளாக எடுத்துக்கலாம். பட் டிசிஷன் மேக்கிங், ஒரு கோர்ஸுக்காக ஒரு முடிவு எடுக்கணும், தெளிவாக தீர்க்கமாக இதுதான் முடிவு, இதுதான் ஃப்யூச்சர் பிளான், இதை நோக்கி தான் என் பயணம் இருக்குது அப்படின்ற முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே போஸ்ட்போன் பண்ணலாம் 4th week of April. அப்படி இல்லை அவசர முடிவு எடுக்கணும், படிப்பு விஷயமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் வெல்விஷையோ ஒப்படைச்சிடலாம், நீங்களாக எடுக்காமல் இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம வந்து மேரேஜ், கல்யாண விஷயம். கன்னி பொதுவாகவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், திருமண வாழ்க்கைகளில் அதிருப்தியான நபர்கள் வந்து கன்னி ராசியும் மிதுன ராசியும் இன் ஜென்ரல் நிறைய அதிருப்திகள் இருக்கும். இப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கேதுடைய டிரான்சிட் மிட் ஆஃப் ஏப்ரலில் வந்துடும். இது பங்குனி மாதம் முதல் பகுதி. சித்திரை மாதம் பிறந்த உடனே உங்களுக்கு ராகு கேதுடைய டிரான்சிட் எங்கே இருக்கும்னா 2 மற்றும் 8. இந்த 2 and 8 ராகு கேது என்ன பண்ணுனா திருமண வாழ்க்கைக்கு ஒரு தடைக்கல் மாதிரி வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து குறிப்பாக இந்த லவ் அஃபேர்ஸில் உள்ளவங்க அல்லது வேறு மதம் அல்லது மொழி பேசக்கூடிய நபர்களை திருமணம் செய்கிறவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை மீறி ஒரு சிலர் கல்யாணம் நடக்கும், ஒரு சிலருக்கு அது இன்னும் தாமதப்படுத்தும். சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த புதன் சுக்கிரன் அந்த க்ளோஸ் டைம் அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா 24th 26th தான். ஸோ புதன் சுக்கரனுடைய நேரம் அப்படிங்கிறது மாதத்துடைய பிற்பகுதி, அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனியுடைய டிரான்சிட் வந்து உங்களுக்கு மந்த் எண்டில், அது எந்தளவுக்கு சாதகமாக உண்மையிலேயே சாதகமாக இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. சூரியன் உச்சமடைகிற மாதம், அதுவும் ராகுவோட சூரியன் சேருது, விரையாதிபதி போய் உச்சமடைகிற மாதம் கன்னிக்கு. செலவுகள், ஹெல்த், ஃபேமிலிக்கு தேவையான செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள், கோபம், டென்ஷன், நெருப்பால் சில பேருக்கு வந்து காயங்கள், வீட்டில் இப்போது ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறீங்க, சமையலறையில் இருக்கிறீங்க, நெருப்பால் சில காயங்கள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உஷ்ணம், உடலில் வந்து உஷ்ணமாக டென்ஷன், சில பேருக்கு கண்களில் வந்து ஹீட்னால் வந்து சில பேருக்கு ஹீட் பாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உஷ்ண கட்டிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே உங்கள் ஹெல்த்தை பராமரிக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துலேயும் வந்து ஸ்பெஷல் கேர் அட்டென்ஷன் கொடுக்கணும். ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் மற்றவங்களாம் வந்துட்டு பயணம் எடுக்கும்போது
உங்களை சேஃபாக ப்ரொடெக்ஷனாக வச்சுக்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க, அதை வந்து நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாண முயற்சி பண்ணுறீங்களா தடை வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஜாப் விஷயமாக ட்ரை பண்ணுறீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக மடமட நடக்கிற மாதிரி நேரம் கிடையாது, ஸ்லோவாக பொறுமையாக தான் நடக்கும். அதனால் அதை வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் ஹெல்த்லேயும் வந்து உங்களை பாதுகாக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வாகனம் வாங்கினா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்து ஒரு கொஞ்சம் ஜுவல் வாங்கணும், இல்லைனா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னா, அது சுக்ரன் வந்து உச்சமடைகிற அந்த காலகட்டம் கடைசி, அதாவது மந்தோடைய எண்டில் நான் ஃபோர்த் வீக் ஆஃப் ஏப்ரலில் நீங்கள் அதை பிளான் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதர்வைஸ் மற்ற எந்த கோள்களும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப பாசிட்டிவாக எல்லா ஆக்டிவேஷனும் கொடுக்குற மாதிரி இல்லை. நிதானமாக தான் அப்சர்வ் பண்ணி இந்த மாதத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். ஒவ்வொரு இதுவும் நான் டேட்ஸ் நான் கொடுத்துட்டேன், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. ராகுக்கு இது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 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 1.5 வருஷம் இருக்க போகுது இந்த டிரான்சிட் நடந்ததுதான். அது வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் திட்டம் போட்டாலுமே உங்கள் திட்டத்தை முறியடிக்கிற அளவுக்கு அது ஒரு திட்டத்தை போட்டுட்ருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே யூ ஷுட் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் பிளான். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் கூட நீங்கள் வந்து செகண்ட் பிளான் ஒன்று வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி, இது நடக்கலாம் அது, அது நடக்கலாம் இது. அப்போ தான் இந்த மாதத்தை நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பிளான் படி எல்லா விஷயமும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அப்புறம் குறிப்பாக நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கேட்குறீங்க. குருவுடைய பார்வை சனியுடைய பொசிஷன் ரெண்டுமே ஏப்ரல் மாதத்தில் சாதகமாக தான் இருக்குது. ரெண்டு நாள் குழந்தை முயற்சியை செய்தவர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரலில் கடைசி வாரம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சில விஷயங்கள் தடைப்பட்டாலும் கூட இறுதியில் குருவுடைய பார்வை கடைசியாக உங்கள் மனசை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு, அதுவும் குறிப்பாக மாதத்துடைய கடைசி வாரம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துரும். என்னுடைய வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு டிரான்சிட்டுடைய ஒரு பொது பலன். ஒரு மாதந்தோறும் நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக அந்த பலன்கள் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பொது பலனை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு கரெக்டாக பொருந்தது, சரியாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் ராசி லக்னம் பார்த்துங்க, எல்லாத்த விட மெயினாக உங்கள் தசாபக்தி நல்லா இருக்கணும் பார்த்துங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குற தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயில், ஹாரோஸ்கோப் ப்ளஸ் நியூமரலஜி ஜென்ரல் நியூமரலஜி ரிப்போர்ட் ப்ளஸ் ஆஸ்ட்ரோ நியூமரலஜி ரிப்போர்ட், இதை மூணுமே ஒரு காம்போவாக வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸில் பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் வெப்சைட்டை போய் பாருங்கள், லைஃப் ஹாரோஸ்கோப் .in. அதில் வந்து இந்த காம்போ ஆஃப் 3 அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வேலை சர்வீஸ் வேணுனாலும் எடுத்துங்க. ரெண்டாவது வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து ராசி பலனை பொறுத்த வரைக்கும் லேர்ன் ஆஸ்ட்ரோ, அதாவது நீங்கள் பிளேலிஸ்ட் இந்த சேனலில் போனீங்கன்னா ஃபுல்லாக வெறும் ஆஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் இருக்கும். மாத பலன் லைனாக இருக்கும். அதுக்கு பின்னாடி போக போக லேர்ன் ஆஸ்ட்ரோவில் கிட்டத்தட்ட 49 லெவலில் பண்ணிட்டோம், 50 லெவலில் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன், முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு புரியும். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? லைஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்ற டைட்டிலில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். லைஃப் ப்ரிடிக்ஷன்னா உங்களுடைய கேரக்டர் என்ன, ப்ளஸ் வந்து உங்களுடைய கரியர் எப்படி அமையும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், இன் ஜென்ரல் ஜென்ரலாக அந்த ராசியில் பிறந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ரெண்டு ராசியை பார்க்க வேண்டியிருக்கு, ஏன்னா உங்கள் ராசி கொண்டு லக்னத்துக்கு கொண்டு பார்க்க வேண்டியிருக்கும். அதை பார்த்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கறதுனால அதை நீங்கள் இன்னும் தரவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் சேனல். அடுத்தது மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட், கல்யாணம் பண்ணும்போது நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்காங்க, இந்த ராசி இந்த ராசியை கல்யாணம் பண்ணலாமா, இந்த ராசியோட கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கும் நான் வந்து டீட்டெயிலாக 12 ராசிக்கும் தனித்தனியே எந்த ராசி எந்த ராசியோட கம்பைன் ஆகும்போது என்ன பலன் நடக்கும்ன்றதை பற்றியும் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோலஜி பேசிக் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜினா என்ன, எப்படி பிளானட் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பேசிக் நாலேஜையும் வந்து இது வரைக்கும் வீடியோவாக பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எக்கச்சக்க வாஸ்து ப்ரோக்ராம், நியூமராலஜி ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கும். போது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா யூல் கெட் மோர் நாலேஜ். உங்களுடைய நாலேஜ் அதிகம் ஆக ஆக என்ன ஆகும்னா ஈஸி, நீங்கள் இப்போ இந்த ப்ரிடிக்ஷன் எந்தன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக எந்த அஸ்ட்ராலஜி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் படித்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது பேசுகிறத கேட்டாலும் சரி, ஈஸியாக புரியறதுக்கு முதல்ல அதை பற்றின அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நமக்கு அதை பற்றின அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிறது நமக்கு புரியும், இல்லாட்டி அவங்க சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் ஏதாவது சொன்னால் நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பேச நினச்சாலும் இல்லை அதை பற்றி புரிஞ்சிக்க நினச்சாலும் ஒரு பேசிக்கை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒரு வேளை கன்சல்டேஷன் தேவைன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபோன் நம்பர் இருக்குது, டிஸ்பிளேயில் இருக்குது, இந்த நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சேனலில் இதை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே பண்ணாங்கன்னா அதை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட. இந்த டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். இதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா, இது பல பேருக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த டெய்லி ராசி பலனோ இல்லை வார பலனோ நான் பண்ணுறது கிடையாது. ஒரு மந்த்துக்கு ஒன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் எவ்ரிடே வாட்ச் பண்ணுறதில்ல, அதையும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அதுவும் வந்து வேறு ஒரு சேனல் லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல்ன்ற சேனலில் அதையும் பண்ணி கொடுத்துருக்கேன்.
ஸோ எவ்ரிடே ராசி பலனை அது உங்களுக்கு வேறு ஒருத்தரோட வாய்ஸில் வரும், அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஏப்ரல் மாத ராசி பலனில் நிறைய பிளானட்டோட ட்ரான்சிஸ் கிளியராக நடக்கிறதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும் காத்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 60% ஆளுக்களுக்காது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து ராகு புத்தியோ இல்லை கேது புத்தியோ இல்லை சனி புத்தியோ இல்லை குருவோ இல்லை சுக்கரன் ஏதோ ஒரு புத்தி இல்லை திசை நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையிறதுனால நிச்சயமாக 60-70% எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் லைஃப்பில் வரக்கூடிய நேரம் நெருங்கி இருக்குது அப்படிங்க நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.